அனைவருக்கும் வணக்கம். மாணிக்க வீணை அத்தியாயம் 28, 29, 30 மற்றும் 31. சிற்பியின் குடிலுக்குள் உதயச்சந்திரன் பேசிக் கொண்டிருப்பதை அறிந்த தேவசோமே பாறைகளுக்கு மறைவில் யாரும் காண இயலாத இடத்தில் அமைதியாக அமர்ந்து கொண்டாள். உதயச்சந்திரனும் அவனுடைய பரிவாரங்களும் சென்ற பிறகு அங்கிருந்து புறப்படுவோம் என்று முடிவு செய்தவள் அவளுக்கு சற்று ஓய்வு தேவைப்பட்டதால் அருகில் அமர்ந்தாள். பாறை மீது சாய்ந்து கொண்டு கண்ணயர்ந்தாள். அவள் விழித்த பொழுது சாய தொடங்கியிருந்தது. பசி அவளது சிறு குடலை பிடித்து உழுக்க ஆரம்பித்தது. சைலேந்திரியை எப்படியாவது சந்தித்து பேசினால் அவள் மனதை மாற்றிவிடலாம் என முடிவு செய்தாள். உதயச்சந்திரன் அங்கிருந்து சென்று விட்டார். குடிலுக்கு சென்று பசியார ஏதாவது உணவு கேட்போமா என்று நினைத்தாள். அதைவிட மது கிடைத்தால் புதிய உற்சாகம் ஏற்படும் என்ற சிந்தனை ஏற்பட்டது. கடல் மலையில் மது கிடைக்கும் இடம் அவளுக்கு தெரியும். அவளுக்கு சிரிப்பு வந்தது. மகேந்திரவர்மன் எழுதிய நாடகத்தை அவள் பார்த்திருக்கிறாள். புத்த பிக்குகளையும் காப்பாளிகர்களையும் அவர் கேலி செய்து எழுதியிருந்த அந்த நாடகத்தில் இரட்டை பொருள் தரக்கூடிய வசனங்களை கேட்டிருக்கிறாள். காப்பாளிகனும் காப்பாளிகை பெண்ணும் குடித்துவிட்டு கூத்தாடும் சம்பவங்கள் அந்த நாடகத்தில் பல உண்டு. கள்ளுக்கடை என்ற பெயர் பலகையும் அந்த நாடகத்தில் காணலாம். காப்பாளிகர்களின் முக்கிய பாண்டமான கபால மண்டை ஓட்டை நாய் ஒன்று வாயில் கவ்விக்கொண்டு ஓடும். புத்த பிக்ஷுதான் திருடி விட்டதாக காப்பாளிகன் கோபம் கொண்டு அவனிடம் சண்டையிடுவான். அந்த காட்சியை நாடக நடிகர்கள் இயற்கையாக நடிப்பதை அவள் பார்த்திருக்கிறாள். இப்போது நினைத்தாலும் அவளுக்கு சிரிப்பு வந்தது. மத்த விலாசம் என்ற அந்த நாடகம் இப்போது பல்லவ நாட்டில் எங்கும் நடிக்கப்படுவதில்லை. புத்த பிக்ஷுகளும் காப்பாளிகர்களும் பல்லவ நாட்டை விட்டு சென்று விட்டனர். மௌனமாக அமர்ந்து தேவசோமை பழைய சம்பவங்களை நினைத்து கொண்டாள். பசியும் கல் அருந்த வேண்டும் என்ற அவாவும் மேலிடவே அவள் அங்கிருந்து மெல்ல எழுந்தாள். தேவசோமை என்று யாரோ அழைக்கும் குரல் கேட்டது. நந்தீசன் தோப்பிற்குள்ளிருந்து வந்து கொண்டிருந்தான். அவன் குரல் அவளுக்கு முன்பு எப்போதோ கேட்ட குரலாக தோன்றியது. ஆனால் அவனை அடையாளம் தெரியவில்லை. தேவசோமை, என்னை தெரியவில்லையா? அவள் நின்று உற்று பார்த்தாள். நான்தான் நந்தீச பெருமாள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். அவளுக்கு புரியவில்லை. வழியில் தடுத்து நிறுத்தி பேசும் அவனிடம் பேசிக்கொண்டு நின்று தனது பசியை வளர்த்து கொள்ள விரும்பவில்லை. உன்னை யாரென்று எனக்கு தெரியவில்லை என்று முகத்தில் அடித்தது போல கூறி நடக்க தொடங்கினாள். சிரித்தான் நந்தீச பெருமாள். பயந்து விட்டாயா தேவசோமை? பல்லவ நாட்டில் காப்பாளிகர்களை வெறுக்கிறார்களே, பல்லவ அதிகாரியிடம் இப்படி சிக்கிவிட்டோமே என்று பயந்து பேசாமல் நடக்க முயல்கிறாயா? சித்திரமாயன் உன்னை பற்றி சொல்லி இருக்கிறார் என்றான். சித்திரமாயன் என்றவுடன் அவள் நின்றாள். நந்தீசனை ஏறிட்டு பார்த்தாள். அவன் சொல்வது உண்மைதானா என்று அவன் மனத்தை அறிய முயன்றாள். தேவசோமை, கடல் மல்லைக்கு வந்தவுடனே என்னை சந்தித்திருக்க வேண்டாமா? மிகவும் களைப்பாக இருக்கிறாய் போல் இருக்கிறதே என்று தொடர்ந்து பேசி அவளை பேச வைக்க முயன்றான். கடல் மல்லை பெயரில்தான் பெருமை, உபயோகமற்ற ஊராகிவிட்டது. ராஜசிம்மன் என்ற சிவபக்தன் கட்டிய கோயிலுக்கு சென்றேன். சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் ஒரே இடத்தில் கோயில் கட்டியிருக்கிறான் அவன். ஒற்றுமைப்படுத்துகிறானாம். ஆனால் ஒரு பெருமை அந்த கோயிலுக்கு உண்டு, அது உனக்கு தெரியுமா என்று தேவசோமை கேட்டாள். தன் சுய நினைவோடு அவள் பேசுகிறாளா இல்லையா என்பதை நந்தீச பெருமானால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த கோயிலுக்கு பல பெருமைகள் உண்டு. நீ எந்த பெருமையை சொல்கிறாய் என்று கேட்டான் நந்தீசன். நீ என்ன பல்லவ அதிகாரி? சித்திரமாய மன்னருடன் சேர்ந்து விட்டதாலேயே உனக்கு சகல அறிவும் வந்து விடுமா? நான் சொல்கிறேன் கேள். திருமால் அடியவர் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு வந்தாராம். சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒன்றாக ஒரே இடத்தில் இருப்பதை பார்த்து அவருக்கு பெருமை. எங்கள் சிவபெருமானுடைய இடத்தில் அவர் போற்றும் பெருமாளுக்கும் இடம் கொடுத்ததால் அவருக்கு ஆனந்தம். பிணங்கள் இடுக்காடதனுள் நடமாடும் பிஞ்சகனோடு இணங்க திருச்சக்கரத்து எம்மான் என்று அவர் போற்றி பாடினாராம். பிணங்களை சுடும் காற்றில் நடமாடும் காப்பாளிகன் என்று சிவனை தூற்றுவதாக அவர் எண்ணிவிட்டார். ஆனால் உண்மையில் அவர் எங்கள் ஈசனை போற்றுகிறார். எங்களுக்கு பெருமை. காலையில் அந்த கோயிலுக்கு அருகே சென்று காம்போஜத்திலிருந்து வந்திருக்கும் அழகிய பெண்ணை பற்றி கேட்டறிய முயன்றேன். கேட்டு கேட்டு அலைந்து அலைந்து கடைசியில் கண்டுபிடித்து விட்டேன். அலைச்சல், களைப்பு, பசி
நீ வேறு இப்பொழுது வழியை மறித்து பேசுகிறாய். சற்று வழிவிட்டு நில், இல்லாவிடில் வயிற்றுக்கு சோறும் கல்லும் வாங்கித்தா என்று கடுமையான குரலில் பேசினாள். நந்தீசன் அதை கேட்டு பெரிதாக சிரித்தான். சிரிக்காதே, பசி பொல்லாதது. பல்லவ நாட்டின் அதிகாரிகளை பழிவாங்குவதாக லட்சியமாக கொண்ட எனக்கு இந்த வேளையில் என் ஆத்திரத்தை தூண்டாதே. என் பையில் இருக்கும் சூலாயுதத்திற்கு இரையாகாதே என்று அவள் சீறினாள். நந்தீச பெருமாளை நோக்கி ஒரு பெண் இப்படி கேட்பதா? ஆனாலும் அவன் கோபத்தை அடக்கிக் கொண்டு பொன்முறுவலுடன், தேவசோமி, கோபப்படும் போதும் நீ அழகாக இருக்கிறாய். நந்தவனத்தில் மலர வேண்டிய மலர் காட்டில் முள் செடியில் மலர்ந்திருக்கிறது. நல்ல செய்தி ஒன்றை சொன்னாய். போதும் போதும் என்று நீ சொல்லும் வரையில் குடம் குடமாக கல் வாங்கி தருகிறேன். காம்போஜ நாட்டில் இருந்து வந்த பெண் எங்கே இருக்கிறாள்? கண்டுபிடித்து விட்டாயா? இருக்குமிடம் சொல்கிறாயா என்று நந்தீசன் உற்சாகமாக பேசினான். முதலில் நீ சொன்னபடி செய், பிறகு நான் அவளது இருப்பிடம் சொல்கிறேன் என்றாள். என்ன சொன்னேன் என்று கேட்டு அவன் குறும்பாக சிரித்தான். அதற்குள் சொல்லை மறுக்கும் உன்னிடம் எனக்கு என்ன பேச்சு? குடம் குடமாக தருவதாக சொன்னாயே. ஓ என்று சிரித்த நந்தீசன் அவளை அருகே இருந்த தோப்பிற்கு அழைத்துச் சென்றான். பாலையிலே இருந்த கல்லின் மனத்தை நுகர்ந்த உடனேயே தேவசோமை உற்சாகத்துடன் ஆடத் தொடங்கினாள். நந்தீசனை கண்டவுடன் மதுக்கடையில் இருந்தவர்கள் பயபக்தியுடன் எழுந்து நின்றார்கள். நந்தீசா, காம்போஜத்தில் இருந்து வந்த அழகியைப் போல வேறு அழகியை நான் இதுவரையில் பார்த்ததில்லை என்று தேவசோமை உற்சாகமாக கூறினாள். உன்னை விடவா என்று இடையில் குறுக்கிட்டான் நந்தீசன். குறுக்கே பேசாதே, குறும்பாக பேசாதே. நீ என்னை புகழ்வதன் உள்நோக்கம் புரிகிறது. எனக்கென்று ஒருவன் வாழ்கிறான், என் அழகில் மயங்கியவன். அவனை விடுவிக்கவே வந்திருக்கிறேன். அதற்கு முன்பாக மாணிக்க வீணையை சாளுக்கிய மன்னரிடம் சேர்ப்பிக்க வந்தேன். முதலில் அந்த பணி. சித்திரமாயன் அதை என்னிடம் சொல்லிவிட்டார். குறுக்கே பேசாதே, மரியாதை தெரியாதவன் நீ. சித்திரமாய மகாராஜா என்று சொல். மாணிக்க வீணையை தேடி போன போது மாணிக்க சிலையை கண்டேன். ஆகா, அழகு என்றால் அதுதான் அழகு. தேவசோமை, அந்த அழகியைத்தான் நான் தேடுகிறேன். சித்திரமாய மாமன்னருக்கு பரிசாக அளிக்க விரும்புகிறேன். அதற்காக அரும்பாடுபடுகிறேன். ஓரம்பில் இரு பறவைகளை வீழ்த்த எண்ணினேன். அதற்காகத்தான் சைலேந்திரியை வீணை கலைஞர் பரமகுரு வீட்டில் தங்குமாறு செய்தேன். ஓ, பரமகுரு எங்கே இருக்கிறார்? அவரை நான் பார்க்க வேண்டும். அவரையும் தேடுகிறேன். அவருடன் சாளுக்கிய நாட்டு அழகி சாலினியும் இருக்கிறாள். கேள்விப்பட்டேன், சாளுக்கிய நாட்டிற்கு உதவுவதாக கூறி பல்லவ நாட்டிற்கு வந்து எண்ணம் மாறி பல்லவ அரசருக்கு உதவுகிறாள். அப்படித்தானே? இப்போது அவளை பற்றி எனக்கு கவலை இல்லை. சைலேந்திரியை வாதாபிக்கு கொண்டு சென்று சாளுக்கிய அரசரிடம் சேர்க்க வேண்டும். தேவசோமி, நேரத்தை வீணடிக்கிறாய். சைலேந்திரியை எங்கே பார்த்தாய்? உடனே சொல். இரவோடு இரவாக அவளை கவர்ந்து சென்றுவிட வேண்டும் என்று நந்தீசன் பரபரப்புடன் கூறினான். அது மட்டும் நடக்காது. சைலேந்திரி சித்திரமாயனுக்கு என்று சிவபெருமானால் படைக்கப்படவில்லை. நீ வழியை விட்டு விலகிச் செல். என் திட்டத்தில் குறுக்கிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? தேவசோமையின் விழிகளில் வீசிய தனல் ஒளியைக் கண்டு நந்தீசன் ஒரு கணம் திகைத்தான். பிறகு அன்பாக பேசினான். சைலேந்திரியின் இருப்பிடம் அறிய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவனாக, தேவசோமை, ஆகா, கோபம் கொள்ளும்போது கூட நீ மிக அழகாக இருக்கிறாய். காம்போஜத்து அழகியை நீ யாருக்கு வேண்டுமானாலும் பரிசாக கொடு. அவள் இருக்கும் இடத்தை மட்டும் எனக்கு தெரிவித்து விடு. சாளுக்கிய மன்னருக்கு பரிசாக அளிக்க வேண்டாமா? சித்திரமாயனுக்கு செய்தி அறிவித்து அவருடைய மெய்க்காவல் வீரர்களை அழைத்து வர வேண்டும். நடுநிசைக்குள் செயலாற்ற வேண்டும் என்று குழைந்து பேசினான். அவனை உற்று பார்த்தாள் காப்பாளிகை. பிறகு பெரிதாக சிரித்தாள். நந்தீசா, என்னை ஏமாற்ற முடியாது. நீ பொல்லாதவன். வாய்ப்பு நேர்ந்தால் சித்திரமாய மகாராஜாவுக்கே நீ துரோகம் செய்து விடுவாய். காம்போஜம் அங்கு இருக்கும் இடம் சொல்ல மாட்டேன். ஓப்போ என்று சொல்லிவிட்டு தேவசோமை மீண்டும் சைலேந்திரி இருக்குமிடம் நோக்கி நடக்கலானாள். காஞ்சி மாநகரில் பல்லவர்களின் புராதான மாளிகையில் விசாலமான கூடத்தில் வீணை கலைஞர் பரமகுரு ஓய்வெடுப்பதற்கு ஏற்பாடாகி இருந்தது. சாலினிக்கு வேறு ஓர் அறையை ஒதுக்கியிருந்தார்கள். நான் அவருடன் தான் இருக்க வேண்டும். அவருக்கு பணிவிடை செய்து பழக்கப்பட்டவள் நான் என்று மாளிகை அதிகாரியிடம் சொல்லி பார்த்தாள் சாலினி.
இரவோடு இரவாக பரமகுருவையும் அவளையும் இரட்டை மாட்டு வண்டியில் அமர்த்தி காஞ்சிபுரம் அழைத்து வந்தார்கள். துணைக்கு குதிரை வீரன் ஒருவன் தொடர்ந்து வந்தான். சற்று தொலைவில் 10-15 பல்லவ வீரர்கள் பாதுகாப்பிற்காக வந்தனர். இப்பொழுது நேரம் என்ன இருக்கும் சாலினி என பரமகுரு கேட்டார். தெரியவில்லை, வானத்தில் சந்திரனை காணவில்லை. காலை பொழுது நெருங்கும் வேளையாக இருக்கலாம் என்றாள் சாலினி. நாம் எங்கே போகிறோம்? உனக்கு யாராவது சொன்னார்களா? சித்திரமாயனும் நந்தீசனும் அறியாவண்ணம் நம்மை அழைத்துச் செல்கிறார்கள் என்றாள் சாலினி. பல்லவ லட்சணியை காட்டி வண்டியில் ஏறுமாறு சொன்னார்கள் என்றாள் அவளே. அப்படியா? ஆம், பல்லவ சக்கரவர்த்திகளின் உத்தரவு என்றார்கள். காம்போஜ நாட்டிலிருந்து வீணை பயில வந்த பெண் எங்கே? அவளும் நம்முடன் வரவில்லையா என்று கவலையுடன் கேட்டார் பரமகுரு. எனக்கும் கவலையாக இருக்கிறது. அவள் எங்கே சென்றிருப்பாள்? நரேந்திரன் என்ற பெயருடன் ஒரு இளைஞன் வந்தான். ஒருவேளை அவன் அழைத்துச் சென்றிருக்கலாம். அவளுக்கு என்ன நேர்ந்ததோ, என்ன ஆனாலோ? அவளுடன் கொண்டு வந்திருந்த வீணையின் கதி என்ன? அந்த பொல்லாத நந்தீசன் கரங்களில் அவள் சிக்கிவிட்டால் சீரழிந்து விடுவாளே என்று சாலினி கூறும்போது அவளிடம் கவலை மிகுந்திருந்தது. கவலைப்படாதே சாலினி, இறைவன் அவளை காப்பாற்றுவான் என்று கூறி தேற்ற முயன்றார் பரமகுரு. அவளுடைய கரத்தை எடுத்து தன் கரங்களுடன் மெல்ல வைத்துக் கொண்டார். சாலினி, நீ இல்லாவிட்டால் இருள் நிறைந்த இந்த உலகில் நான் எப்படி வாழ முடியும்? வீணை பயிற்சி தடைப்பட்டு விட்டதே என்ற கவலைதான். காஞ்சிபுரத்தில் முகுந்தனுக்கு வீணை கற்றுத்தர வேண்டுமாம். அவருக்கு கற்றுத்தந்த நேரம் போக மீதி நேரத்தில் நீயும் பயிலலாம் என்றார். சாலினி அவரது கரங்களை எடுத்து தனது விழிகளில் வைத்துக் கொண்டாள். சாலினி, என்ன இது? நீ அழுகிறாயா? வெப்பமான கண்ணீர் என் விரல்களை நனைத்து விட்டதே. என்ன கவலை உனக்கு? மனம் விட்டுச் சொல். காஞ்சி சென்றதும் முகுந்தனிடம் கேட்டு உதவிகள் பெறுகிறேன். பல்லவ சக்கரவர்த்தியை சந்திக்க நேர்ந்தால் நீ எனக்கு செய்யும் உதவிக்காக உனக்கு சிறப்பு பரிசுகள் பெற்றுத் தருவேன் என்று கூறி அவளது வெளிநேரை துடைத்தார். மெல்ல அவளை தன் தோல் மீது சாய்த்து கொள்ள முயன்றார். சாலினி அவரது கரங்களை தடுத்து மெல்லிய குரலில், வண்டி ஓட்டி உங்களை பற்றி தவறாக நினைத்துவிடப் போகிறார் என்றாள். என்னை தவறாக நினைக்க இந்த பல்லவ பூமியில் யாரும் இல்லை. வெளியேற்று வேதனையுடன் வாடும் நான் என்னை நானே நொந்து கொள்கிறேன். வீணையின் இனிய இசையை கேட்டுக்கொண்டு இருப்பதால் தான் உயிரோடு இருக்கிறேன். இனிய இசையை மீட்ட உதவுவது நீ. நீ என் உயிர். உன்னோடு நான் சல்லாவிப்பதை தவறாக நினைப்பவர்கள் யார் என்று பரமகுரு உணர்ச்சி மிகுதியில் பேசினார். கம்பீரமான காலை பூட்டப்பட்டு ஜல் ஜல் என்ற ஓசையுடன் விரைந்து வந்த வண்டியிலிருந்து வேறு வண்டிக்கு அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள். மாட்டு வண்டி அசைந்தாடி சென்று கொண்டிருந்தது. வந்த உடனேயே பரமகுருவுக்கு தனியிடமும் சாலினிக்கு தனியிடமும் தரப்பட்டன. மாலையில் முகுந்தன் பரமகுருவை சந்திக்க வந்தார். சாலினி பரமகுருவின் அருகே இருந்தாள். நாளையிலிருந்து வீணை பயில வருகிறேன் என்றார் முகுந்தன். தலையசைத்த பரமகுரு முகுந்தனை நோக்கி, ஓர் உதவி செய்ய வேண்டும் என்றார். என்ன வேண்டும் கேளுங்கள், உடனே நிறைவேற்றுகிறேன் என்றார் முகுந்தன். சாலினியை என் வீட்டில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனக்கு பணிவிடைகள் செய்வதில் அவளுக்கு பெரும் மகிழ்ச்சி. என் அருகே அவள் இல்லாவிட்டால் எனக்கு சோர்வு ஏற்படுகிறது. அவளை வேறு எங்கோ தங்குமாறு ஏன் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள்? இங்கேயே தங்கட்டும் என்றார். சாலினியை பார்த்தவாறு முகுந்தன், ஐயா, தங்களுக்கு உதவியாக சாலினி இருந்து வந்தது எனக்கு தெரியும். பெண்கள் இந்த மாளிகையில் தங்குவதற்கு அனுமதி இல்லை. பகலிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் மட்டுமே சாலினி இங்கு வர முடியும். தங்களுக்கு தேவையானவற்றை செய்து தர பணியாட்கள் இருக்கிறார்கள் என்றார். குறிப்பிட்ட நேரம் என்றால்? பகலில் 2 நாழிகை, பிறகு தங்களிடம் வந்துவிடுவேன். பல்லவ சக்கரவர்த்தி பரிவாதனி வீணையை இங்கே கொண்டு வரப்போகிறார். அவர் அதை மீட்டும் போது மற்றவர்கள் இருப்பது சரியென்று என்றார் முகுந்தன். பரிவாதனியா என்று பரமகுரு கேட்கும்போது குரலில் ஆவல் மிகுந்திருந்தது. ஆம், பரிவாதனி வீணையை பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கிறார். அதை இந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார். அந்த வீணை இங்குதான் இருக்கும். அதை கவர்ந்து செல்ல சாளுக்கியர்கள் திட்டமிடுகின்றனர் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும்.
நம் சக்கரவர்த்தி பல்லவ நாட்டை விட பரிவாதினி வீணையை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்துபவர் என்பதும் தங்களுக்கு தெரிந்திருக்கும். தங்கள் இருப்பிடத்தில் வீணை இருக்கும், அதற்கு காவலர்கள் தேவை. ஒரு பெண் தனியே இந்த இடத்தில் இருப்பதை பல்லவ அரசர் விரும்ப மாட்டார் என்று கூறி வரும்போது முகுந்தன் சாலினியை ஓரக்கண்ணால் நோக்கினார். பரிவாதினி வீணையை இங்கு கொண்டு வரப் போகிறாரா? முகுந்தன் அவர்களே, பரிவாதினியை நான் பார்த்திருக்கிறேன். என் தந்தையும் பாட்டனாரும் வீணையை பற்றி விளக்கி கூறியிருக்கிறார்கள். ஸ்வரங்களை மீட்ட மகேந்திர சக்கரவர்த்தி பல நாட்கள் உறக்கம் மருந்தும் அதை ஆராய்ந்திருக்கிறாராம். ஞானசம்பந்த பெருமாள் அந்த வீணையை மீட்டி கோளறு பதிகம் பாடியிருக்கிறார். நானும் பிற்காலத்தில் அந்த வீணையில் தேவார பதிகங்களை பாடிக்கொண்டே மீட்டும் பெரும்பேறு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆகா, முற்பிறவியில் நான் என்ன பாவம் செய்தேனோ! என் பார்வை போய்விட்டது. ஆனால் கலை உள்ளமும் அதன் வழி நடக்கும் என் விரல்களும் இன்றளவும் விழிப்புணர்வுடனே இருக்கின்றன. என் சொந்த வீட்டை விட்டு வருகிறோமே என்று நான் கவலைப்பட்டேன். எனக்கு இனி எந்த கவலையும் இல்லை. ஆனால் அந்த மகிழ்ச்சியிலும் ஒரு சிறு கவலை. அதுதான் சாலினியை என்னிடமிருந்து பிரிப்பது. சக்கரவர்த்தியிடம் சொல்லி அவர் முடிவில் சிறு மாற்றம் செய்ய சொல்லுங்கள். அவள் இல்லாமல் நான் இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. எனக்கு பிறகு அவள்தான் இந்த கலைக்கு வாரிசு. வீணையில் தேர்ச்சி பெற இந்த நாட்டில் 10 சீடர்களையாவது உருவாக்க வேண்டும் என்பது என் ஆசை. சக்கரவர்த்திகளிடம் நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்லி ஆதரிக்க வேண்டும். பரமகுரு நெகிழ்ந்து பேசிய போது முகுந்தன் சாலினியை பார்த்தவாறு இருந்தார். பரமகுருவின் கரங்களை பற்றி, ஐயா, இந்த கரங்களுக்கு கோடி கோடியாக பொன்னும் பொருளும் தரலாம். வீணை கலையை வளர்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. இங்கோ இருட்டறையில் பாதுகாப்பாக தூசுபடிந்து இருக்கும் பரிவாதினியை வெளிச்சத்தில் வைக்க வேண்டும். அதிலிருந்து எழும் இனிய நாதம் எங்கும் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. காம்போஜத்திலிருந்து வீணை பயில்வதற்காகவே பல்லவ நாட்டிற்கு வந்த சைலேந்திரியும் தங்கள் வாரிசாக உருவாக முடியும். அவள் இப்போது எங்கே இருக்கிறாள் என்று தெரியவில்லை. ஐயா வீணை கலைஞரே, சாலினிக்கும் சைலேந்திரிக்கும் வீணைக்கலையில் உள்ள நுட்பங்களை கற்றுக் கொடுத்து திறமை உடையவர்களாக ஆக்குங்கள் என்றார். சைலேந்திரி மலைநாட்டு மங்கை. என் வீட்டில் அவள் தங்கியிருந்திருக்கிறாள். என்னிடம் வீணை பயில வேண்டும் என்ற ஆவலில் காம்போஜத்தில் இருந்து வந்திருக்கிறாள் என்பதை நான் அறியவில்லை என்று அவர் கூறும்போது இடையில் முகுந்தன் குறுக்கிட்டு, தாங்கள் கூறுவதை மறுக்க வேண்டியிருக்கிறது. தங்களிடம் வீணை பயில அவள் வரவில்லை. பல்லவ நாட்டிற்கு சென்று காஞ்சியில் வீணை பயிலுமாறு அவளுடைய தாய் சொல்லி அனுப்பியிருக்கிறாள். தங்களுடைய புலமை அவளுக்கு தெரியாது. கடல் மல்லையில் மரக்கலத்தில் இருந்து இறங்கிய உடனேயே சைலேந்திரிக்கு தொல்லை தொடங்கிவிட்டது. நந்தீசன் அவளை சந்தித்து தங்கள் இல்லத்தில் சேர்த்திருக்கிறான். பல்லவ நாட்டிற்கு விரோதமானவர்கள் கூடி பேசும் இடமாக தங்கள் வீட்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று கூறும்போதே பரபரப்புடன் பரமகுரு, நந்தீசனும் அப்படிப்பட்டவரா என்று கேட்டார். ஆமாம், நந்தீசன் சித்திரமாயனின் ஆதரவாளர். இதோ இங்கு நிற்கிறாளே சாலினி, அவளும் கூட சாளுக்கிய நாட்டில் இருந்து வந்தவள்தான் என்று கூறி வரும்போதே சாலினி நடுக்கத்துடன், ஐயா, நான் மாறிவிட்டேன். இப்போது நான் பல்லவ நாட்டிற்கு விசுவாசம் உள்ளவள். என்னை தவறாக நினைக்காதீர்கள். நந்தீசன் வலையில் நான் சிக்கினாலும் அதிலிருந்து அறுபட்டு வெளிவந்து விட்டேன். நான் வீணை கலைஞர் பரமகுருவின் பரம ரசிகை. அவரை குருநாதராக கொண்டவள் என்று கூறினாள். அவளது குரல் அச்சத்தால் தடுமாறியது. அன்று இரவு முழுவதும் சைலேந்திரி உறங்கவில்லை. கடல் மல்லைக்கு வந்த பிறகு உறங்காது பல இரவுகளை கழித்திருக்கிறாள். கவலையும் வேதனையும் இதயத்தை அழுத்த உறங்காமல் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் அவளை பயமுறுத்தும். தன்னுடன் வந்த பெரியவரை காணவில்லை. தன்னை சந்திக்க அவர் எந்தவித முயற்சியும் எடுத்துக் கொள்ளவில்லையா? என் தாயிடம் வாக்களித்து வந்த அவர் அதை மீறவே மாட்டார். அவருக்கு ஏதாவது நிச்சயம் ஆபத்து நேர்ந்திருக்க வேண்டும். அவரை தேடி கண்டுபிடித்துவிட நரேந்திரன் உறுதி பூண்டிருக்கிறார். கண்டுபிடித்து விடுவார் என்ற நினைவலைகள் அவளது உறக்கத்தை குலைத்தன. சைலேந்திரி இருள் பிரிவதற்கு முன்பே எழுந்து விட்டாள். குடிலுக்கு அருகே உள்ள சிறிய கேணிக்கு சென்றால் குளிக்க வேண்டும் என்று தோன்றியது. கதிரவனுக்கு கட்டியம் கூற கீழ்வானில் ஆயத்தமாகும் வேளையில் யாரோ அங்கே குளித்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. கேணிக்கரை ஓரமாக ஒரு சிறு மூட்டை, அதில் சூலாயுதம் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தது.
அவிழ்த்து வைக்கப்பட்ட புடவை ஒரு பெண் குளிக்கிறாள் என்பதை புலப்படுத்தியது. சைலேந்திரியும் மார்பளவுக்கு சேலையை சுற்றி கொண்டு நீரில் இறங்கினாள். கேணியில் மண்டியிருந்த தாமரை இலைகளை கைகளால் தள்ளிக்கொண்டே ஆழமற்ற பகுதியில் தண்ணீரில் அமிழ்ந்தாள். பிறகு எழுந்தபோது கரையில் யாரோ நிற்பதை கண்டாள். கேணியில் குளித்துக் கொண்டிருந்தவளாகத்தான் இருக்க வேண்டும். மெல்ல மெல்ல கிழக்கு வெளுத்தது. அந்த பெண் இன்னும் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறாள். சைலேந்திரி கரையேறி சற்று மறைவான இடத்திற்கு சென்று ஈரச்சேலையை பிழிந்து கொண்டிருந்தாள். தேவசோமை சைலேந்திரியின் நடவடிக்கையை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இதழ்கள் முணுமுணுத்தன. நேற்று பார்த்த அதே சைலேந்திரிதான். மெல்லிய காலை பொழுதில் தேவதை போல தோன்றுகிறாள். இனியும் தாமதப்படுத்தக்கூடாது. அவளிடம் பேச வேண்டும். சைலேந்திரி என்று குரல் கொடுத்தாள் தேவசோமை. ஈரக்கூந்தலை ஈரம் போக கொதியவாறு சைலேந்திரி திடுக்கிட்டு திரும்பினாள். மென்மையான குரல். சைலேந்திரி, மலைநாட்டு மங்கையே, உன்னை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன். மாமல்லபுரத்து சிற்பம் போல் அழகெல்லாம் ஓர் உருவமாக திகழும் உன்னை நெருங்கி பேச வேண்டும் என்ற என் ஆவலை நான் எப்படி விவரிப்பேன்? திரும்பி பார்த்தாள் சைலேந்திரி. தேவசோமையின் விசித்திர தோற்றம் வியப்பை அளித்தது. இவள் யார்? என் பெயர் இவளுக்கு எப்படி தெரியும்? என்னுடன் பேசுவதற்கு காத்திருந்ததாக சொல்கிறாள். என்னை சந்தித்து பேச யார் தடை செய்தார்கள்? எதற்காக அவள் என்னுடன் பேச வேண்டும்? கீழ்வானத்து கதிரவனின் மெல்லிய குளிப்பாட்டலால் இருவர் மேனியிலும் புதிய பளபளப்பு பிரதிபலித்தது. சைலேந்திரி, என்னை இமைக்காமல் பார்ப்பதிலிருந்து நான் ஒரு விசித்திர பெண்ணாக உனக்கு தோன்றுகிறேனா? உன் தந்தையை எனக்கு தெரியும். காஞ்சி மாநகரத்தில் எனக்கு அறிமுகமாகாதவர்களே கிடையாது. உன் தாய் காம்போஜத்தில் வசிப்பதும் தெரியும். நீ கடல் மல்லைக்கு வந்து திசை தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பதும் தெரியும் என்று தேவசோமை பேசிக்கொண்டே வரும்போதே சைலேந்திரியின் முகத்திலிருந்து வியப்பு மெல்ல மறைந்து தேவசோமையை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவல் மேலிட்டது. அருகே இருந்த தாளம் புதருக்கு அருகே இருவரும் அமர்ந்தனர். தேவசோமை தன் பேச்சு திறமையால் சைலேந்திரியை கவர்ந்து விட்டாள். நேரம் போவதே தெரியாத அளவிற்கு தேவசோமையின் சுவையான பேச்சு அமைந்திருந்தது. சைலேந்திரியை காணாமல் பொன்னாச்சி குரல் கொடுத்தாள். அதோ பாட்டி கூப்பிடுகிறாள். எவ்வளவு அன்பானவள்! அவர்களின் அன்பு மட்டும் இல்லாதிருந்தால் நான் அதிர்ச்சியாலேயே இருந்திருப்பேன். ஆனால் எவ்வளவு நாள் இங்கேயே தங்கியிருக்க முடியும்? மாணிக்க வீணை பயில வந்தேன் என்று கூறும்போது அவள் குரல் தழுத்தழுத்தது. அதுவரை நடந்த சம்பவத்தை அவள் விவரித்தாள். மீண்டும் சைலேந்திரி என்ற குரல். தேவசோமை பரபரப்புடன் எழுந்தாள். சைலேந்திரி, போ போ, உடனே போ. மாணிக்க வீணை பயில வேண்டும், அவ்வளவுதானே? உன்னை அழைத்து வந்த பெரியவரை தேடி பிடித்து தர வேண்டும், அவ்வளவுதானே? இவற்றை நான் செய்தால் எனக்கு நீ என்ன தருவாய் என்று தேவசோமை கேட்டாள். சைலேந்திரியின் விழிகளில் தோன்றியது வியப்பா அல்லது நன்றியை தெரிவிக்க வெறும் வார்த்தைகளின் பிரதிபலிப்பா? தேவசோமி, என்னுடன் நீ குடிலுக்கு வர வேண்டும். பொன்னாச்சி மிக நல்ல பாட்டி என்று தேவசோமையை அவள் அழைத்தாள். முதிய சிற்பியின் மனைவிதானே, நான் அவர்களை நன்றாக அறிவேன். நான் இப்போது அங்கே வரவில்லை. நீ இங்கே தங்கியிருந்தால் எக்காலத்திலும் வீணையை கற்றுக்கொள்ள முடியாது, பெரியவரையும் சந்திக்க முடியாது. நீ நினைப்பது போல நந்திவர்மன் நல்லவர் அல்லர். சரி சரி, நான் பிறகு வருகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டாள். சைலேந்திரி தேவசோமையின் கரத்தை பிடித்து கொண்டு, எப்பொழுது வருவீர்கள் என்று கேட்டாள். இன்று மாலை இதே தாமரை கேணி, அங்கேயே சந்திப்போம். என்னை சந்தித்ததாக யாரிடமும் சொல்லிவிடாதே என்றாள் தேவசோமை. பிறகு திரும்பி பாராமலேயே தேவசோமை நடந்து மறைந்தாள். தேவசோமை என்ற குரல் கேட்டு அவள் திரும்பினாள். பாறையின் மறைவிலிருந்து குரல் வந்தது. நந்தீசன் சிரித்தவாறு எதிரே வந்தான். போ போ, விலகிச்செல், என்னை தடுக்காதே. எனக்கு இப்போது அசுரப்பசி. வயிற்றுக்கு ஏதாவது போடாவிட்டால் உன்னைத்தான் தின்று விடுவேன் என்று அதட்டலுடன் கூறிவிட்டு தேவசோமை செல்ல முயன்றாள். உனக்கு வேண்டிய உணவு வகைகளை நானே தருகிறேன். நீ கேட்டபடியே மது அபிஷேகமே செய்தேனே. இரவுக்குள் மறந்துவிட்டாயா? அந்த மலைமகள் இருக்குமிடம் எனக்கு சொல்ல மாட்டாயா என்று நந்தீசன் குழைந்தான். வழியை விடுகிறாயா அல்லது இந்த சூழாயுதத்திற்கு இரையாகிறாயா? உன்னோடு எனக்கென்ன பேச்சு?
என்று விழிகளில் தீப்பொறி பறக்க கூறிவிட்டு செல்ல முற்பட்டாள். கோபப்படாதே தேவசோமை, எங்களிடமும் கோபப்பட்டால் வேறு யார் உனக்கு ஆதரவாக இருக்கப் போகிறார்கள்? உன் மீது எனக்கு உள்ளது அன்பா காதலா என்று இன்றளவும் புரியவில்லை என்று சொல்லி வரும்போது தேவசோமை அவன் மீது பாய்ந்து தன் சூலத்தின் பின்புறத்தால் மண்டையில் அடித்தாள். கரத்தால் அடிப்பட்ட இடத்தை அழுத்தி பிடித்துக் கொண்ட நந்தீசனை நோக்கி, எவ்வளவு பெண்களிடம் காதல் கொள்வாய் காம பேயே? எனக்கு இன்று காஞ்சி சிறையில் ஒருவர் காத்திருக்கிறார் என்பது உனக்கு தெரியாதா? அவரை விடுவிக்கும் முன்பு மாணிக்க வீணையை சாளுக்கிய அரசருக்கு பரிசாக தர துடிக்கும் என்னிடம் காதல் பேசுகிறாயா? இனி ஒரு தடவை இப்படி பேசினால் மரண அடிதான் என்று சொல்லிக்கொண்டே விரைந்தாள். நந்தீசன் முன்மண்டையில் பலமாக விழுந்த அடியில் இருந்து ரத்தம் அதிகமாக வெளியேறவே அவனால் எழ முடியவில்லை. அங்கேயே மயங்கி விழுந்தான். மாலை மறைந்தது, இரவு நகர்ந்தது. இரவு இரண்டாவது ஜாமத்தில் தேவசோமை தாமரை கேணிக்கு அருகே வந்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அங்கு சைலேந்திரியும் வந்தாள். அந்த மூதாட்டி என்னை துளைத்து எடுத்து விட்டாள். காப்பாளிகை பெண்ணுடன் நான் பேசிக் கொண்டிருப்பதை யாரோ அவர்களிடம் சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். உன்னிடம் பேசுவதோ உன்னை பார்ப்பதோ அவ்வளவு பெரிய குற்றம் என்கிறாரே அந்த மூதாட்டி. ஏன், பல்லவ நாட்டிற்கு காப்பாளிகர்கள் விரோதிகள் என்று அவர் சொல்கிறாரே, உண்மைதானா என்று கேட்டாள். அதில் ஒரு சிறு குழந்தையின் உள்ளம் பிரதிபலித்தது. சைலேந்திரி, நீ இந்த நாட்டிற்கு புதியவள். ஓர் லட்சியத்துடன் நீ வந்திருக்கிறாய். உன்னுடன் துணையாக வந்த பெரியவரை காணவில்லை. வீணை பயிலவும் முடியாமல் நீ வீணே காலத்தை கழிக்கிறாய். அந்த சிற்பியும் அவர் மனைவியும் மிக பொல்லாதவர்கள். பல்லவ மாளிகையில் உள்ள ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவனுக்கு உன்னை மனம் கொடுத்து விட போகின்றனர். தடை தளபதி உதயச்சந்திரன் அங்கு வந்தானா என்று கேட்டுவிட்டு சற்று நிறுத்தினாள். ஆமாம், இப்போது கூட இங்கேதான் அவர் தங்கியிருக்கிறார் என்றாள் சைலேந்திரி. நான் நினைத்தது சரியே. நாளையே உதயச்சந்திரனுடன் உன்னை மூதாட்டி அனுப்பிவிடுவாள். ஐயோ, பயப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல செய்தி, உன்னுடன் துணைக்கு வந்த பெரியவரை சந்தித்தேன். அப்படியா, எங்கே இருக்கிறார்? தேவசோமி, நீ அவரை பார்த்தாயா? அவரிடம் என்னை பற்றி சொன்னாயா என்று பரபரப்புடன் சைலேந்திரி கேட்டாள். சொல்லாமல் இருப்பேனா? பாவம், அவரை ஓர் பாலடைந்த வீட்டிற்குள் பூட்டி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சைலேந்திரியை உற்று பார்த்தாள். சைலேந்திரி பரபரப்புடன் எழுந்து, பாலடைந்த வீட்டில் இருக்கிறாரா? ஐயோ, இந்நாள் அவருக்கு தொல்லை. அவரை நான் உடனே பார்த்தாக வேண்டும். பரபரப்புடன் அவளுக்கு துக்கம் தொண்டையை அடித்தது. அவரை பார்க்க வருகிறாயா? சைலேந்திரி தலையை அசைத்தாள். இப்போதே வருகிறாயா? தேவசோமை கேட்டாள். ஒரு கணம் கூட தாமதிக்க மாட்டேன் என்றாள் சைலேந்திரி. தேவசோமை பொய் சொல்லவில்லை. பெரியவர் இருக்கும் இடத்திற்கு சைலேந்திரியை அழைத்துச் சென்றாள். பெரும் பாறைகளுக்கு அருகே பழங்கால கட்டடம் ஒன்று. அதற்கு ஒரே ஒரு பலகனி, ஒரே ஒரு நுழைவாயில். வானத்தில் சிரித்துக் கொண்டிருந்த சந்திரன் ஒளியில் அந்த இடத்தை அடைவது சற்று கடினமாக இருந்தது. கல்லும் முள்ளும் காடும் மலையும் கடந்து நடந்து செல்லும் தேவசோமைக்கு அங்கு செல்வதில் எந்த தொல்லையும் ஏற்படவில்லை. சைலேந்திரி தவித்து போனாள். அந்த கட்டடத்தின் வெளியே வீரன் ஒருவன் அரை தூக்கத்தில் இருந்தான். என்னப்பா, காவல் காக்கும் லட்சணம் இதுதானா என்ற தேவசோமையின் அதட்டல் குரலில் அவன் நடுநடுங்கி எழுந்து கை கட்டி நின்றான். காப்பாளிகை பெண்களை பற்றி அவனுக்கு தெரியும். அவர்கள் பல்லவ நாட்டில் இல்லை என்பதும் தெரியும். இவள் மட்டும் பயமின்றி எவ்வாறு உலவுகிறாள்? என்ன அப்படி பார்க்கிறாய், கதவை திற என்றாள் அதிகாரத்துடன். காவல்காரன் திகைத்தான். ஒரு கணம் அவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. சரி, திறவு கோலை என்னிடம் கொடு என்று கூறிவிட்டு அவனை நெருங்கினாள். ஒருவரையும் உள்ளே விடக்கூடாது என்று ஐயாவின் கட்டளை என்று அவன் பயத்துடனும் அத்துடன் கடமை உணர்வுடனும் கூறினான். ஐயாவா, யாரது என்று தேவசோமை சீறினாள். அவன் மெல்ல கூறினான். தேவசோமை பெரிதாக நகைத்து, நந்தீசனா? இந்நேரம் அவன் சிவலோகம் செல்ல ஆயத்தமாக இருப்பான். கொடு திறவுகோலை என்றபடியே அவன் கரத்தில் இருந்த திறவுகோலை பறித்தாள். தடுக்க முயன்ற அவன் முகத்தில் தன் முஷ்டியால் குத்தினாள். பாழடைந்த வீட்டில் இருந்தது ஒரே ஒரு சிறு கூடம். மண்தரை கூடத்தின் நடுவே இருந்த சிறு மாடத்தில் அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது.
அதற்கு எண்ணெய் வார்த்து திரியிட்டு விளக்கேற்றும் பணியை காவல்காரன் ஏற்றிருந்தான். மாலை மறையும் நேரத்தில் ஒரு தட்டில் சோறும் சிறிது குழம்பும் ஊற்றி வைத்து விடுவான். மண்கலயத்தில் குடிக்க நீர் கொண்டு வைப்பான். எவ்வளவு நாளைக்குத்தான் உப்பில்லா குழம்பும் களி போன்ற சோறும் தின்று உயிர் வாழ வேண்டியிருக்குமோ? தேவி, உன்னை பூஜிக்காது உயிரை ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தெரியவில்லையே. தம்பி, உன்னை பார்த்தால் மிகவும் நல்லவனாக தெரிகிறது. என்னை ஏன் இங்கு அடித்து வைத்திருக்கிறார்கள், சொல்வாயா என்று குழந்தையைப் போல கெஞ்சி கேட்டார் பெரியவர். காவல்காரன் சிரித்தான். நான் நல்லவனாக இருப்பதால் தான் உங்கள் தொந்தரவை சகித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களை இங்கே கொண்டு வந்து அடைத்த உடனேயே நந்தீச பெருமாளை கேட்டிருக்கலாமே என்று அவன் சொல்லிவிட்டு சிரித்தான். மரக்களத்தில் இருந்து இறங்கிய உடனேயே நாங்கள் சந்தித்த முதல் கொடியவனே நந்தீசன்தான். சைலேந்திரியை எங்கே அடித்து வைத்திருக்கிறானோ? அவளுக்கு என்ன நேர்ந்ததோ? என் உயிர் போனாலும் சரியே, சைலேந்திரிக்கு ஒன்றும் நேராதிருக்க வேண்டும். நான் வணங்கும் சியாமலை அவளை காப்பாற்ற வேண்டும். உன் வடிவில் வந்து அம்பிகை காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால்தான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். என்னை ஏன் இங்கு அடித்து வைத்திருக்கிறார்கள்? எப்போது விடுவிப்பார்கள்? சொல் தம்பி என்று கண்ணீர் விடுவார். அவர் தடுத்தும் கேளாமல் வலுக்கட்டாயமாக அவர் தாடி மீசையை வலித்து மொட்டையடித்து விட்டார்கள். அந்த கத்தியால் என் கழுத்தை அறுத்து விடு என்று கூவினார் பெரியவர். அருகே இருந்தவர்கள் பெரிதாக நகைத்தனர். எங்கள் வேலை அதுவன்று, கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வது என்று கூறினான் ஒருவன். எவ்வளவு காலமாகும் என்று பெரியவர் குரலில் ஆத்திரம் இருந்தது. உங்களை சித்திரவதை செய்யாமல் விட்டுவிட வேண்டும் என்றால் ஒரு காரியத்திற்கு சம்மதிக்க வேண்டுமே என்றான் ஒருவன். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று பரபரத்தார் பெரியவர். காம்போஜத்திற்கு செல்லும் மரக்களத்தில் ஏறி உங்கள் நாட்டிற்கு போகிறேன் என்று உறுதி கூற வேண்டும். ஆகா, உடனே போக சித்தமாக இருக்கிறேன். பல்லவ நாட்டில் ஒரு கணம் கூட இருக்க விரும்பவில்லை. இந்த மண்ணில் அடியெடுத்து வைத்தது முதல் தொல்லைதான், துன்பம்தான் என்ற பெரியவர் குரலில் துயரம் மிகுந்திருந்தது. நாளை மறுநாள் துறைமுகத்திலிருந்து மரக்கலம் புறப்படுகிறது. உங்களை அதில் ஏற்றி விடுகிறோம். நான் மட்டும் போக மாட்டேன். என் சைலேந்திரியையும் அழைத்துக் கொண்டுதான் போவேன். அவளுக்கு துணையாக வந்தேன். சைலேந்திரியின் தாயிடம் நான் கொடுத்து வந்த வாக்குறுதியை மீற மாட்டேன். நான் சைலேந்திரியை உடனே பார்த்தாக வேண்டும் என்று பெரியவர் குரலில் அழுத்தம் இருந்தது. எங்கள் தலைவரும் சைலேந்திரியைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று அங்கிருந்தவன் சொன்னபோது பெரியவர் சோக குரலில், சைலேந்திரி எங்கிருக்கிறாள் என்று உங்களுக்கும் தெரியாதா என்றார். மறுக்கணம் அவர் அழுது விடுபவர் போல் இருந்தார். அந்த பாழடைந்த கட்டடத்தில் பெரியவர் புலம்பியவாறு இருந்தார். ருசியான உணவு உண்டு சுகமாக வாழ்ந்தவர் சரியான ஆகாரமின்றி மெலிந்து விட்டார். தாடி மீசை இல்லாமல் மெலிந்திருந்த அவரை அடையாளம் காண்பது கடினமே. அவரை சந்தித்த உடனே சைலேந்திரி வாய்விட்டு அழுதுவிட்டாள். தேவசோமை அவர்களை சமாதானப்படுத்தினாள். இருவரும் பிரிந்திருந்தீர்கள், சந்தித்து விட்டீர்கள். அடுத்து ஆக வேண்டியதை கவனிக்க வேண்டும், விரைந்து திட்டமிட வேண்டும் என்றாள் அவள். பெரியவரும் சைலேந்திரியும் தங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகளை பேசிக்கொண்டனர். தேவசோமை கடிந்து கொண்டாள். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் புறப்பட வேண்டும். இங்கே இருந்தால் பெரும் ஆபத்து. சைலேந்திரியை சித்திரமாயன் அழைத்துச் சென்று விடுவான். அல்லது அவளை காணவில்லை என்று தேடுவதற்கு நான்கு திசைகளிலும் பல்லவ வீரர்கள் புறப்பட்டு விடுவார்கள். சைலேந்திரியை உதயச்சந்திரன் அடைய திட்டமிடுகிறான். அவன் கரத்தில் இவள் அகப்பட்டு கொண்டு விடுவாள். மலைப்பாம்பா, கொடும் புலியா, யாரிடம் அகப்பட்டுக் கொள்ள விரும்புகிறீர்கள் என்று தேவசோமை அவர்களை நோக்கி பரிந்து பேசுவது போல கோபமாக பேசினாள். சைலேந்திரி கண்ணீரை துடைத்துக் கொண்டு, பெரியவர் என்ன முடிவை எடுக்கிறாரோ அதன்படி நடக்க சம்மதிக்கிறேன். பல்லவ நாட்டை புரிந்து கொள்ள முடியவில்லை. நல்லவர்களும் இருக்கிறார்கள், கொடியவர்களும் இருக்கிறார்கள். யாரை நம்புவது என்றே எனக்கு புரியவில்லை. நாம் காம்போஜத்திற்கே திரும்பி விடுவோம். இங்கிருந்தால் இன்னும் எந்த விதமான ஆபத்து ஏற்படுமோ என்று சொல்லி நிறுத்தியவள் தேவசோமையை பார்த்து, எங்கள் குடும்பத்திற்கு உற்ற துணைவரான பெரியவருக்கு நேர்ந்திருப்பதை பார்த்தீர்களா? அவரை அலங்கோலம் செய்திருப்பதை பார்த்தீர்களா? பெண் என்றும் பாராமல் என்னையும் அவமானப்படுத்தினால் யார் பாதுகாப்பு தருவார்கள், யார் காப்பாற்றுவார்கள் என்றாள். நான் இருக்கிறேன். உங்களை காப்பாற்றத்தான் வாதாபியில் இருந்து ஓடோடி வந்தேன்.
சித்திரமாயினையும் நம்ப வேண்டாம், நந்திவர்மனையும் நம்ப வேண்டாம். ஒரு கணமும் தாமதிக்காமல் என்னுடன் புறப்பட்டு வாருங்கள். நடந்து போனதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் நடப்பதே வேறாக இருக்கும் என்று தேவசோமி கூறினாள். வழக்கத்திற்கு மாறாக அவளது குரலில் அன்பு பிரதிபலித்தது. பாழடைந்த அந்த வீட்டு காவலன் முகத்தில் பலமாக தேவசோமையால் தாக்கப்பட்டு விழுந்து கிடந்தவன் மயக்கம் தெளிந்து கண்விழித்து குரல் கொடுத்தான். அவனை மீண்டும் தேவசோமை தன் சூலா யுதத்தால் தாக்கி நினைவிழக்கச் செய்து அவனை பிடித்து இழுத்து அருகில் இருந்த புதர் மறைவில் கிடத்தினாள். நந்தீசன் ஒன்று, இவன் இரண்டு. என் பணிக்கு இடையூறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கைலாசம் செல்ல வேண்டியதுதான் என கூறிவிட்டு பயங்கரமாக நகைத்தாள். பெரியவரையும் சைலேந்திரியையும் அழைத்துக் கொண்டு தேவசோமை அந்த இருளில் விரைந்து நடந்தாள். சற்று வேகமாக செல்ல வேண்டும், இன்னும் ஒரு நாழிகை நடக்க வேண்டும். இரவின் கடைசி ஜாமத்தில் நாம் சாளுக்கியன் குப்பம் அடைந்து விடுவோம். அங்கே நீங்கள் கவலையின்றி பயமின்றி ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். இரண்டு நாட்கள் கழித்து நான் வருவேன், நாம் வாதாபிக்கு புறப்படுகிறோம் என்றாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.